வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம கிழமைகளின்படி சாம்பிராணி போடுகின்ற முறையை முதல் காணொளியில் பார்த்தோம். இப்ப இந்த காணொளியில உங்களுடைய உடல் சார்ந்த பிணிகளாகட்டும் மனம் சார்ந்த பிணிகளாகட்டும் எதுவா இருந்தாலும் சாம்பிராணியோட இன்னும் சில பொருட்களை கலந்து தூபமாக போடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ கிரகங்களோட அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டது. ஒவ்வொரு கிரகத்துடைய குணாதிசயங்களை கொண்டு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு நம்ம அதை வடிவமைத்து ஒரு அனுபவ சாஸ்திரத்தின் அடிப்படையில் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இது எப்படின்னா முழுக்க அதாவது சித்த மருத்துவப்படி அமைக்கப்பட்ட ஒரு தூப முறைன்னு வச்சுக்கலாம். இது இப்பொழுது இருக்கக்கூடிய பேரிடர் பிணியில் இருக்கக்கூடிய அறிகுறிகளை கூட நீக்கக்கூடியது. பேரிடர் பிணினா என்னது? இப்போ எந்த நோய்க்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த நோயுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கே சுவை இல்லாமல் போகிறது, வாசனை தெரியலை அப்படிங்கிறது, அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இது பயன் தரும். யாராவது உங்கள்கிட்ட அந்த மாதிரி பயந்து இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட இந்த வீடியோவை பகிருங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு விஷயமும் யார் என்ன சொன்னாலும் சரி, அதுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். அதுதான் அறிவு. அதே மாதிரி தான் எந்த மாதிரி சாம்பிராணியை பற்றி உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கலாம், பலவித விஷயத்தை இந்த ஒத்த பொருள் போக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாமே பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட விஷயங்களை உங்களிடம் பகிர்வார்கள். ஆனால் எது உண்மையானது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவம். இதை அறிவுடைமையில் இன்னும் 9 குறள் இருக்குது. அதை வைத்து தெரியும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம அறிவை வச்சு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி தான் இன்றைய காலகட்டங்களில் இந்த சாம்பிராணிக்குன்னு ஊர்பட்ட வீடியோ யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பாருங்கள், பயங்கர வியூஸ். சாம்பிராணின்னு போடணும்னா நம்மளோட நான் சாமியை பற்றி போட்டப்பங்க ஒரு 7 பேர் பார்க்குற இடத்துல சாம்பிராணின்னு போட்டோன்னே 35 பேர் 40 பேர் பார்த்துருக்காங்க. அசந்து போயிட்டேன். அப்போ தான் சாம்பிராணியோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அதோடைய விஷயம் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு எது ஏற்புடையதோ அதை ஏற்று அதை பயன்படுத்துங்க. கேட்கும் பொழுதே நமக்கே தெரியும் இது சரியாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இதை பயன்படுத்துங்கள். இல்லைன்னா இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரியே சாம்பிராணி கிழமையை நல்லா போட்டு அதனால் பல இன்பங்களை அடைந்துள்ளீர்கள் என்றால் மிக்க மகிழ்ச்சி. அதையே பயன்படுத்துங்க, சரிங்களா? ஸோ அது தாண்டினவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த வீடியோ. அதாவது இந்த மாதிரி பயன்படுத்தி கூட எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நாங்கள் சொல்கிறதையும் கேளுங்க. கேட்டு அதோடைய உண்மைத்தன்மையை கொண்டு நீங்கள் பயனை அடைவீர்கள். மருத்துவரோட மருத்துவ வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம சந்திக்கிறோம். அதில் சில பேர் விசித்திர மாநிலர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்பொழுது நான் அவங்கள பார்த்துட்டு ஃபுல்லாக சொன்னது, அவங்களுக்கு நிறைய தண்ணி தலையில் கோர்த்துருக்கு, நல்ல கண்ணங்கள்லாம் வீங்கி இருக்குது, பல்லு ஈரில் நீர் கோர்த்துருக்குமா, பல்லியில் பிரச்சனை இல்லை, பல்லு ஈரில் நீர் கோர்த்துருக்கு, உடம்பு ஃபுல்லாக நீர் கோவை அதிகமாக இருக்குது, தாகம் வறட்சியை அதிகமாகிடும், இதனால் உனக்கு மன எரிச்சல் ஏற்படும், மன எரிச்சல் ஏற்பட்டாலே கண்ணீர் நோய் தானாக குடிபுகும். கண்ணீர்னா என்ன தெரியுமா? கண்திஷ்டி. எப்போ மன எரிச்சல் நீங்கள் அடைந்தால் இந்த கண்ணீர் நோய் வரும். இதெல்லாம் போகணுன்னா உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்கிறேன், இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்னன்னாக்க இந்த தூபம் போடுகின்ற முறை. உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஐயைய தூபம்லாம் நாங்கள் போட மாட்டோம் மேடம், எங்களோட மத வழக்கத்தில் அது கிடையவே கிடையாது. என்னம்மா இப்படி சொல்கிறேன்? ஏமா இயேசு பிறந்த உடனே ஞானிகள் அவரை பார்க்க வரும்பொழுது 3 பொருள் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு பொருள் என்ன தெரியுமா? சாம்பிராணி. தெரியுமா உனக்கு? ஏமா அப்ப தூபம் போடாமையா சாம்பிராணியை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படினு கேட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க, ஜீசஸ்க்கு சாம்பிராணியை கொடுத்தாங்க? ஆமா, மத போதகர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டா எப்படி உனக்கு பைபிள் என்ன இருக்குன்னு தெரியும், பைபிளை எடுத்து நம்மள படிச்சு உணரணும் அப்படினு சொல்லி திட்டி இந்த மருந்து நம்ம சொல்லி அந்த பிள்ளையோடைய நோய் நீங்கியது. இது ஒரு அனுபவ சாஸ்திரம். இந்த அனுபவ சாஸ்திரம் உங்களுடைய மன ரீதியிலான பிரச்சனையாகட்டும் இல்லை உடல் ரீதியிலான பிரச்சனையாகட்டும் கண்டிப்பாக நீக்கும். அதுக்கடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூழ்நிலையை போக்குறதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம சொல்லலாம், சரிங்களா? தொன்று தொட்டு நமது நாட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த புகையிடுதல், தூபம் போடுதல். இந்த தூபம் போடும் முறையே அது தனி ஒரு கலை. நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு சென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, லைட்டாக போட்டால் எப்படி இருக்கும்? இப்படி பார்க்க நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். நல்லா சும்மா பயங்கரமாக ஸ்மெல்லு வரட்டும்னு அடித்து விட்டோன்னு வைங்க, பக்கத்தில் எவனுமே வரவே முடியாது. அந்த இது வாசனை நெடியாக மாறிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருளையும் நம் பயன்படுத்தும் பொழுது அழகாக கொஞ்சமாக பயன்படுத்தினா அதோட தன்மை நல்லாயிருக்கும். நிறைய புகையை போடணும்னா அப்படி அந்த புகையில எல்லாம் புகஞ்சு போகிற மாதிரி, அது நம்ம புகஞ்சிக்கிட்டு தான் போடுவோம். அந்த கெட்டது போட்டு அது போட்டு இது போட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் அளவாக பண்ணோம்னா எல்லாமே ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கலவையை பொறுத்தளவு சும்மா அப்படி சாரல் மலை மாதிரி தூவி அப்படி புகை வர்றதுல நம்ம முடிய நல்ல தலைக்கு குளிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த தலையை காட்டணும். அதுதான் இந்த பொடியுடைய ஒரு முக்கியத்துவமே. சும்மா அருவி கொட்டுற ரேஞ்சில் அப்படியே கடகடகடன்னு அதை கொட்டி அப்படியே பயங்கர புகையை வர வச்சு ஒரே நாளில் எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக. சப்போஸ் யாராவது ஆஸ்துமா உள்ளவங்க, இழப்பு நோய் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நோயோடு இருக்கீங்க, நோய்க்கு முன்னாடி பண்ணால் நோய் வராது. நோயோடு இருக்கும்போது இந்த புகை சில பேருக்கு என்ன பண்ணாது, ஒத்து வராது. ஒத்து வரலைன்னா என்ன பண்ணணும், லைட்டாக இதில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னாக்கா அந்த சாம்பிராணியை விட வேறு இருக்கும்ல, விலாமிச்ச வேறு, அந்த வேரை சும்மா ஒரு 2-3 அப்படியே எரிச்சிங்கன்னு வைங்க, ஒரு தூவம் அப்படியே ஒரு புகை வரும். அந்த புகையை லைட்டாக நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கனாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நோய் நீங்கும். நோய் நீங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ யார் பயன்படுத்திக்கக்கூடாது, ஆஸ்துமா நோய் உள்ளவங்க, இழப்பு நோய் இருக்கிறவங்களாம் இதை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். சந்தனத்துலேயும் அதுவும் நமக்கு ரெட் கலர் தான் ரொம்ப வேணும். இது நாட்பட்ட இருமல், மார்பு செடி இதெல்லாம் போகக்கூடிய தன்மை உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இதோடைய புகை இப்போ நமக்கு வருது பார்த்திங்களா, இந்த புகை என்ன பண்ணும், அப்படி குட்டியாக இருக்க நுண்புழுக்களையும் கெட்ட நாற்றத்தையும் போக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது, இந்த ரெட் கலர் சந்தனத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, கண்ணோய், அப்படி நீங்காத தலைவலி இதையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த ரெட் கலர் சந்தன பவுடருக்கு இருக்குது. விலாமிச்சு வேறு, இது அந்த காலத்துலலாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, அதை தலையில் வச்சுக்குவாங்களாம், அவ்வளவு மனத்தோடு இருக்குமா. இதனால் என்னென்னா கண் எரிச்சல், அப்புறமேல சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொண்டை கரகரகரன்னு இருக்கும் அது, அப்புறம் எவ்வளோ தாகம் எடுத்தாலும், தாகம் நிறைய எடுக்கும் ஆனால் தண்ணி குடித்தாலும் பத்தவே பத்தாது, அப்படிப்பட்ட நீர் வேட்கை, அப்புறம் சோம்பலாக இருக்கிறது, இதெல்லாம் போகக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது, இந்த விலாமிச்சை வேருக்கு இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் தைலமாக எடுத்து தலைக்கு தேய்ப்பாங்களாமா. அடுத்து சாம்பிராணி. சாம்பிராணிக்கு ரொம்ப நாள் ஒரு இருமல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட இருமலை நீக்கும், மார்பு செளியை நீக்கும். அதே மாதிரி இதோடைய புகையும் நுண்புழுக்களையும் கெட்ட நாற்றத்தையும் போக்கக்கூடிய தன்மை இதற்கும் இருக்குது. அகில், இதுக்கு ஒரு பேரே இருக்குது தெரியுமா, சோபநாசினி. நிறைய சோம்பல் இருந்தாலும் இதை போக்கக்கூடிய தன்மை அகிலுக்கு உண்டு, இதோடைய புகைக்கு உண்டு. டயர்ட்னஸ், சாப்பிட்ட உடனே சில பேருக்கு டயர்டாகும், லோ சுகர், இன்சுலின் பற்றாக்குறை, இன்சுலின் சுரந்தாலும் உடல் ஏற்றுக்கொள்ளாத தன்மை, இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக அகிலின் புகைக்கு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு சுவையே தெரியாது. இப்போ வந்திருக்கே ஒரு நோய், சுவை தெரியாது, வாசனை வராது. அவங்கெல்லாம் இந்த கலவையெல்லாம் அழகாக புகை போட்டு வந்தாலே இயல்பான ஒரு வாழ்க்கை சூழலுக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டது அகில். கிச்சிலி கிழங்கு. இந்த கிச்சிலி கிழங்கு பாருங்கள், இது வந்து வெளிநாட்டுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வகையான கிழங்கு. இந்த கிழங்கு வந்து நலுங்கு மாவுல எல்லாம் சேப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கை கால்லாம் முடக்கோட வந்துடும் இல்லையா, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, கீழ்வாதம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கீழ்பிடிப்புன்னு சொல்லுவாங்க, பிடிச்சுக்கும் திடீர்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு இதோடைய புகை அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் கிச்சிலி கிழங்கு. அதே போல் இதுவும் கபநோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு வந்து எதுன்னு தெரியுதுங்களா? கோரப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வகையுடைய கிழங்கு வகை தான் இது. கோரப்பாயில் படுத்தாலே அவ்வளோ நல்லது. உடம்புடைய சீதோஷ நிலையை நமக்கு சரியாக வைத்திருக்கும். உடம்பு ரொம்ப சூடே ஏறாது. நாங்களாம் இன்ன வரைக்கும் கோரப்பாய் தான் கீழே படுத்து எந்திரிக்கக்கூடியதான் ஒரு வழக்கம். ரொம்ப ரொம்ப நல்லது கோரப்பாய். கோரப்பாய்க்கே அவ்வளோ பலன்னா கோரைக்கிழங்குக்கு இன்னும் எவ்வளோ பலன் இருக்குன்னு பாருங்கள். இதனால என்ன அப்படின்னா எவ்வகையான சுர வகையும் போயிடும். நிறையா நமக்கு விதவிதமான காய்ச்சல் வருது இல்லை வைரஸால், அப்படிப்பட்ட பெரும் நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து இது. இதுவும் முப்பிணிகளை போக்கும். அது மட்டும் இல்லை, பைத்தியக்காரத்தனமாக சில பேர் புலம்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கோரைக்கிழங்கிற்கு உண்டு. நம்மளே சொல்லுவோம், என்ன இது திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணி அடிக்கிற வைப்பாங்க. தண்ணி அடிச்சுட்டு விட்டாங்க வைங்க, சொன்னதே ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனசில் அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய வல்லமை இந்த கோரைக்கிழங்கிற்கு உண்டு. அதனால் இந்த கோரைக்கிழங்கையும் நம்ம பயன்படுத்துகிறோம். தேவதாறு. இது கூட ஒரு மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பட்டையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுரம், அப்புறம் தலை பாரம், தலைநோய் இதெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த தேவதாருக்கு உண்டு. இன்றைக்கும் சில எண்ணெய்களில் பார்த்திங்கன்னா தலைநோய் போகும், தலை பாரம் போகும்லாம் மருந்தில் சொல்கிறாங்கல்ல, அதில் கண்டிப்பாக அந்த கலவையில் தேவதாறு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்தளவு தேவதாறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குங்குலியம். இந்த குங்குலியத்துலேயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய குங்குலியம். இதில் என்ன பண்ணணும்னா வெள்ளை கலர் தான் வாங்கணும். ஏன்னா இதிலே ரெண்டு இருக்குது, சிகப்பு கலர் ஒன்று இருக்குது, வெள்ளை கலர் ஒன்று இருக்குது. நம்ம வெள்ளை கலரை தான் பயன்படுத்தணும். இந்த குங்குலியம் எதற்கு அப்படின்னா மெனோபாஸ் டயத்தில் லேடிஸ்க்கு அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும், எப்படி டென்ஷன் வரும்னே தெரியாது. அதே மாதிரி ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேலே நாய்க்கணுங்குவாங்க, 60 வயதுக்கு மேலே பேய்க்கணுங்குவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க ஹார்மோன்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகும், புரியுதுங்களா? ஒரு விதமான மன இறுக்கத்தை அவர்கள் வந்து அனுபவிப்பாங்க. அதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஏஜ் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் அது பதிவுகள் நம்ம மூளையில் பதிகிறத இந்த மாதிரியான புகை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பண்ணும். அதுக்கு குங்குலியம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது, இந்த ஒயிட் குங்குலியம். ஸோ அதனால நம்ம குங்குலியத்தையும் சேர்த்துக்கிறோம். கருப்பு ஏலக்காய் பார்த்துக்கோங்க, நல்ல வாசனை உள்ளது. நான்லாம் வந்து கரம் மசாலாவில் சேர்ப்பேன் கருப்பு ஏலக்காய். ஏன்னா கிழங்கு வகைகள் எல்லாம் நம்ம வந்து சமைக்கும் பொழுது உடனே செரிக்கிறதுக்கு இந்த கருப்பு ஏலக்காய் மாதிரி பயனுள்ள விஷயம் எதுவுமே இல்லை. அது துணூண்டு போடணும், குட்டியூண்டு. அதனால் அரைக்கும் போது இதை நான் யூஸ் பண்ணுற வழக்கம் உண்டு. அதனால் இந்த கருப்பு ஏலக்காய் இதோடைய சுவாசிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இறைப்பையில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். அதற்காக தான் இந்த கருப்பு ஏலக்காய். லவங்கம். இதுவும் செரிக்கக்கூடிய தன்மையை நமக்கு தரும். அதை விட முக்கியமாக பல்லீர். இந்த பல்லீர் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மை எதுக்கு இருக்குனாக்க சாதாரணமாகவே லவங்கத்துக்கு உண்டு. நம்ம அந்த லவங்கத்தை வந்து அந்த எண்ணெயை வந்து அவ்வளோ பல்நோய்க்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை புகைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய விஷயம் நமக்கு என்ன ஆகும்னா பல்லையும் சரி பண்ணும். சிலருக்கு காது அடைப்பெல்லாம் இருக்கும், அதையுமே நீக்கக்கூடிய தன்மை லவங்கத்துக்கு உண்டு. கோட்டம். இந்த கோட்டம் இதோட இன்னொரு பேர் கோஷ்டம்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இமயமலைக்கியோட வடமேற்கு நாடுகளில் தான் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது மட்டும் இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன்னா, நான் இது படிக்கும்போது நினச்சிக்கிட்டேன், மறக்கவே முடியாது இந்த மருந்து படிக்கும்பொழுது. ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள், அபீன் இப்போ இருக்கு இல்லைங்களா, அபீனுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கோஷ்டத்தை மக்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்களாம். இதை பயன்படுத்தினா என்ன இருக்குங்கிறீங்க, உடனே நல்லா தூங்கிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டது கோஷ்டம். தூக்கம்னா எப்படி அமைதியாக நிம்மதியாக அவ்வளோ உங்களுக்கு அந்த நிம்மதியான தூக்கம் வந்துச்சுன்னா பாதி நோய் நீங்கும். அதுக்காக தான் கோஷ்டத்தை கொடுத்துருக்குது. அதுக்கடுத்து சீனி சக்கரை. இந்த சீனி சக்கரை எதுக்கு தெரியுங்களா? இதுதான் பொருள் கெடாமல் இருக்கும் முக்கியமாக. ஏன்னா இதெல்லாம் நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக அந்த காலங்களில் சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்துவாங்க. இத்தனையும் கலந்து நல்லா இடித்து இந்த பன்னீர் இருக்கு இல்லைங்களா, தேவையான அளவு பன்னீர் விட்டு அப்படியே நம்ம தட்டி தட்டி வச்சு நல்ல வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதை நல்லா கங்கு போட்டு கொஞ்சமாக நல்லா சொல்லுவேன் 3 விரல் அளவு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், அந்த 3 விரலால் எடுத்து லைட்டாக தூணாக எவ்வளோ இருக்குது துணுன்ட்ருக்கு அவ்வளோதான். அதுதே மருந்துடைய அளவு. அப்படியே அள்ளி கை நிறைய அரை ஸ்பூனு இது டீ தூள் காப்பி தூள் போடுற மாதிரிலாம் போடக்கூடாது, அளவாக போடணும். அளவாக போட்டோம்னா தான் அது மருந்து. இந்த மாதிரி பயன்படுத்தி நல்லா தலைக்கு குளிச்சுட்டு யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாருக்கும் உண்டானது. வாதம், பித்தம், ஸ்லேத்துமத்தோடைய விஷயங்களை புகையின் மூலம் குணமாக்குவதற்காக அமைக்கப்பட்ட இந்த முறை இது. இதில் சில பொருட்களை எல்லாம் எங்கள் வீடுங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் இந்த அக்கா குழந்தைங்கள்லாம் பிறந்தப்போ நான்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். இந்த எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணுவோன்னா, நாட்டு மருந்து கடையிலேருந்து அப்படியே என்னென்னமோ பொருளை வாங்கி வச்சுருக்கோம். அந்த பொருளெல்லாம் இப்போ நம்ம படித்த பிறகு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கும். அந்த தலைக்கெல்லாம் குளிச்சு முடிச்சோன்னா உடச்சி விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா தட்டுவாங்க. தட்டிட்டு அந்த சாம்பிராணி போடும்போது அந்த அந்த பொடியை தூவி விட்டோன்னா பிள்ளைங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமருந்து இது. இந்த பொடியை நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ரீதியிலான நோய்களும் மன ரீதியிலான இறுக்கங்களும் விலகும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சூழ்நிலைகளை விளக்குவதற்கு என்ன மாதிரி தூப முறைகளை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.